நம்ம சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். மேகத்தை மருந்தாக்கி, மின்னலை திரியாக்கி, வானத்தை காகிதமாக்கி, செய்த வெடி இடியாய் வெடிக்குதடி செலவில்லாமல், சிவகாசி பட்டாசு நானுதடி. இந்த கவிதை வரிகள் இயற்றியவருக்கு நன்றி கூறுகிறோம். உலகமெல்லாம் பரவியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள், அதாவது உலகிலே அசுர குணம் அதிகமாகி அசுரர்களுடைய கொடூரத்தன்மைகள் அதிகமான பொழுது மகாவிஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பாதாளலோகம் சென்ற பொழுது பூமியை பிளந்து கொண்டு செல்கின்றார். அந்த நேரத்திலே பூமாதேவியோடு ஏற்பட்ட உரசலின் விளைவாக நரகாசுரன் உருவாகிறான். நரன் என்றால் மனிதன் என்று பொருள். இந்த நரகாசுரன் மிகப்பெரிய கொடுமைகளையும் அநியாயங்களையும் அட்டுழையங்களையும் மக்களுக்கு செய்து அனைத்து உலகங்களிலும் எல்லா உயிர்களும் துன்பப்படுகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து மக்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகாவிஷ்ணு நரகாசுரன் மீது போர் தொடுக்கிறார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், நரகாசுரன் அவனுடைய தாயின் கையால் தான் மரணமடைய வேண்டும் என்று வரம் பெற்றவன். இந்த சூழ்நிலையிலே மகாவிஷ்ணுவுக்கும் நரகாசுரனுக்கும் போர் கடுமையாக நடைபெறுகிறது. நரகாசுரனுடைய ஒரு அம்பானது மகாவிஷ்ணுவை தாக்குகிறது. மகாவிஷ்ணு மயக்கமடைந்து விழுந்தது போல நடிக்கிறார், விழுந்து நடிக்கிறார். மகாவிஷ்ணு தாக்கப்பட்டதை அறிந்து சத்யபாமா பூமாதேவி வெகுண்டெழுந்து நரகாசுரனை அழிக்கிறார். அந்த மரணத் தருவாயிலே நரகாசுரன் தன் தாயிடம் ஒரு வரம் கேட்கிறான். என்னவென்றால், நம்முடைய சாட்சிகள், அதாவது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது, அதில் ஒரு சாட்சினா அதில் மிக முக்கியமான சாட்சியாக எதை சொல்லுவாங்கன்னா மரண வாக்கு மூலம். அந்த மரண நேரத்திலே தான் ஒவ்வொருவருக்கும் ஞானம் பிறக்கிறது, நாம் என்ன தப்பு பண்ணோம் என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த மரண நேரத்திலே அவன் சொல்லுகிறான், தாயே, இந்த உலகத்திலே எவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் கொடுமைகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன். இந்த அநியாய அட்டுழியங்கள் செய்தவர்களுக்கு தன் தாயின் கரத்தாலே அன்பின் கரத்தாலேயே அழிவு ஏற்படும் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என்னைப் போல இனி வரக்கூடிய மக்கள் யாரும் இது மாதிரி அவளுடைய தாயின் கரத்தாலேயே இறக்கின்ற அந்த கொடுமையினை அடையக்கூடாது என்பதனை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதனாலே இந்த நாளை அசுரத்தன்மை அழிந்து நல்ல தேவத்தன்மை ஒளிரக்கூடிய ஒளி மிகுந்த நாளாக நீங்கள் மாற்றி அருள வேண்டும் என்று வரம் கேட்கிறான். அப்படி சத்யபாமாவினால் பூமி தாயினால் வழங்கப்பட்ட நாள்தான் இந்த தீப ஒளி திருநாள். இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே எவ்வளவோ அநியாயங்களும் அக்கிரமங்களும் கொலைபாதகங்களும் மனித இனத்திற்கு பொருந்தாத செயல்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் அத்தனை பேரும் நரகாசுரனைப் போல மரணத் தருவாயில் இல்லாமல் வாழுகின்ற நாளிலேயே நல் மனம் திருந்தி தேவத்தன்மை பொருத்தி தெய்வத்தன்மையாக மாறி இந்த உலகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த
தீபாவளி திருநாளிலே நன்னாளிலே எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். இந்த ஒளி எப்படி ஒரு திரி, எண்ணெய், தீக்குச்சி, இது மூன்றும் தங்களை தாங்களே எரித்து கொண்டு தியாகம் செய்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதேபோல் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தங்களை சேவையின் மூலமாக, தங்களுடைய எண்ணங்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்து தியாகம் செய்து இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு ஒளி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, இந்த தீபாவளி திருநாளை எவ்வாறு நாம் நமக்கு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளலாம். காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஏன் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலம் மழைக்காலம், உடல் ரொம்ப குளிர்ந்திருக்கும். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதினாலே உடல் சூடாகி நல்ல ஒரு இனிமையான ஆரோக்கியமான நிலைக்கு வரும். அடுத்து எல்லோருக்கும் இது இனிமையான நாள் அல்லவா, எல்லோருக்கும் இனிப்பு பலகாரங்கள் கொடுத்து நாம் கொண்டாட வேண்டும். இனிப்பு அதிகம் எடுத்துக்கொண்டால் என்ன வரும் தெரியும் இல்லையா, சர்க்கரை, உடல் உபாதைகள் இவை ஏற்பட்டுவிடும். அதனால் அளவோடு நாம் சாப்பிடுவோம். அதற்கடுத்து நம்ம இதை வெடித்து கொண்டாடுகிறோம், பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகிறோம். மிகவும் ஜாக்கிரதையாக கொண்டாட வேண்டும். மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பல பறவைகள், உயிரினங்கள் இதை பார்த்து பயந்து ஓடக்கூடிய நிலை இருக்கும். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நாம் இந்த பட்டாசினை வெடிக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை மலருக்கு உதவி செய்வதன் மூலம் கொண்டாடுவது மிக சாலச்சிறந்தது. இந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது குழந்தைகளோடு பெரியவர்கள் உடன் இருக்க வேண்டும். மிகவும் பத்திரமாக எல்லா விதமான உபகரணங்களும், தண்ணீரிலிருந்து மணலிருந்து எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டு குழந்தைகளுக்கு அந்த வெடி வெடிக்கக்கூடிய விஷயத்தை முறையாக கற்றுக் கொடுத்து வெடிக்க வையுங்கள். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியாகவே நாம் கொண்டாட வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்கள். அனைவரும் இந்த தீபாவளி நாளிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.